குழந்தைங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்து ஸ்டஃப்டு எக் கிரேவி. நான் வந்து ஒரு 5 எக் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, வரமிளகாய் 2, சின்ன வெங்காயம் 10, பட்டை, கிராம்பு, கருவேப்பிலை. மசாலாவுக்கு வந்துட்டு மிளகு, ஜீரகம், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா தூள், சோம்பு ஒரு பிஞ்ச், கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் எடுத்திருக்கேன். இதில் எண்ணெய் ஊற்றிட்டு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, அதற்குள்ளே இப்போ வந்து நம்ம முட்டையை வந்துட்டு ஸ்டஃப் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிப்போம். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கோங்க, கத்தியில் கட் பண்ணிங்கன்னா அரிஞ்சிடும். ஸோ இப்போ நீ நூலை வச்சு இப்படி நீங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா முட்டை நல்லா ஓப்பன் ஆகிக்கும். நாலாக நம்ம இது பண்ணிக்கலாம். கத்தியில் போட்டோம்னா உடஞ்சிடும், அதனால் நூலில் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா முட்டையும் பண்ணி வச்சுடுவோம். பண்ணிட்டேன். இப்போ வந்து கடுகு உளுந்த பருப்பு தொலைஞ்சிச்சு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயம் வணங்குறதுக்குள்ள நம்ம மசாலா தேவையானதெல்லாம் அரைச்சி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, வரமிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டு அரைச்சிப்போம். வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வேகட்டும். அரைச்சி வச்ச மசாலா வந்து இந்த எக்கில் வந்து ஸ்டஃப் பண்ணுவோம். முட்டையை நல்லா ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க இதை வந்து இந்த தக்காளி வெந்துருச்சு, இப்போ இதை எடுத்து போட்டுருவோம். ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிப்போம். இது நல்லா வேகட்டும். இப்போ கிரேவி ரெடி. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண எக் உள்ளே போட்டுருவோம். அந்த சூப்பே நல்லா வெந்துவோம். நல்லா இதெல்லாத்தையும் முழுகிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுடுங்க. அப்படி எக் கிரேவி ரெடி. நன்றி.